பொம்மைக்கு பேய் பிடிச்சிருக்கா, இதை நீங்கள் நம்புறீங்களா? ஆனால் பேய் பிடிச்சா எப்படி இருக்கும்? நினைச்சாலே பயமாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கதை எனபேலுங்கிற ஒரு பொம்மையோட கதை தான். எனபேலுங்கிறது ஒரு படம் தானே, உண்மையாலே ஒரு பொம்மை இருக்கா? எனபேலுங்கிறத படம் வந்துட்டு ஒரு உண்மையான கதை, அதாவது உண்மையான ஒரு பேய் பிடித்த ஒரு பொம்மையோட கதை தான் அவங்க பேஸ் பண்ணி எனபேலுங்கிற ஃபிலிம் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் பிகின் டு தி ஸ்டோரி. மர்ம உலகம். வணக்கம், நான் ஷேரன் சேகர். எனபேல், ஓகே. ஆக்சுவலி இந்த பொம்மையோட பேர் வந்துட்டு எனபேல் கிடையாது. நம்ம வந்து அந்த பொம்மையோட கதைக்கு மொதப்போம், அப்புறமா எப்படி இந்த பொம்மைக்கு எனபேலுங்கிற பேர் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ரெண்டு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதாவது ஆஞ்சி டோனாங்கிற பேரில் ரெண்டு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து பேரண்ட்ஸோட தங்கலாம், அவங்களாம் தனியாக தங்குறாங்க ஒரு ஹாஸ்டல் லைஃப்பில். ஸோ தன்னோட மக டோனாவுக்கு வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு டோனாவோட மதர் வந்துட்டு இந்த ஒரு டாலை வந்துட்டு அந்த கேர்ள் டோனாக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பர்த்டே கிஃப்டாக. இந்த டாலை பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமில் வர்ற மாதிரி, இந்த எனபேல் ஃபிலிமில் வர்ற மாதிரி க்ரீப்பியாக இருக்காது, அது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கு அவங்க அந்த டாலை வந்துட்டு அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு அந்த டால் ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தோணாது அதுக்கு பொசஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த படத்தில் வர்ற மாதிரி ரொம்பவே க்யூட்டான ஒரு டால் தான் அது. ஸோ அந்த டாலை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டாலை வந்து ரொம்ப செல்லமாக வச்சுக்கிட்டு அதை கொஞ்சிட்டு லைட் நைட்டில் வந்து தூங்கிக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் டோனா அந்த டாலோடு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்னத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டால் வந்துட்டு அடிக்கடி இடம் மாறுறதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு வச்ச இடத்துல அந்த டால் இருக்கிறதில்ல, இங்கே வச்சா அங்கே இருக்கும், அங்கே வச்சா இங்கே இருக்கும். ஸோ அவங்களுக்கு சம்திங் சஸ்பெக்ட் வந்திருக்கு. அதை போய் ஆஞ்சி கிட்ட அவங்க சொல்லும் போது ஆஞ்சி அதை சீரியஸாக எடுத்துக்கல, வளராதன்னு சொல்லிவிட்டு அப்படி டேக் இட் பண்ணலை அதை வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் டோனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இன்றைக்கி இந்த டாலை வந்து இந்த ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடலாம், அப்போ எப்படி அது வந்து இடம் மாறுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பூட்டின கதவுலேருந்து வெளியே தான் வந்து உட்காந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்த பயத்துக்கு ஓடி போயிட்டு எஞ்சி கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் உள்ளுக்கு வச்சு பூட்டினேன், இந்த டாலை வந்துட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் எஞ்சி வந்துட்டு அதை சீரியஸாக எடுத்துக்கலையா? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு, என்ஜியோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது அப்போ இந்த டாலை பார்த்தப்போ அவர் கூட சில வார்த்தைங்க சொல்லியிருக்காரு, அந்த டால் பார்க்க ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது, பட் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல இப்போதைக்கு வந்துட்டு, ஆனால் பார்க்க ஒரு மாதிரி க்ரீப்பியாக தான் இருக்குது அந்த டால் வந்துட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம். ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டோனா வந்துட்டு அந்த டால்கிட்டேருந்து ப்ளீட் பண்ணுறத நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த டால்கிட்டேருந்து ரத்த கசிவு வர்றத வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ண டோனாக்கு அதிர்ச்சி அடைஞ்சு போய் ஏஞ்சிக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்பவே பயந்துட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னொன்னே. ஸோ உடனே அவங்க வந்து ஒரு மீடியமை கால் பண்ணியிருக்காங்க. மீடியம்ங்கிறது வந்து பேய் ஓட்டுறவங்க கிடையாது, பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசுகிறவங்க, ஒரு பாஸ்டர் மாதிரியே இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, வீட்டுக்கு வந்த அந்த நிமிஷமே சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச ஒரு சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பொம்மையை பார்த்துட்டு, ஆமாம் இந்த பொம்மைக்கு வந்துட்டு பொசஸ்டாக இருக்குது, அதாவது பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொம்மைக்கிட்ட வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணி மந்திரம் போட்டு அப்புறம் கம்யூனிகேட் பண்ணி என்ன தான் நடந்துச்சுன்னு அந்த பொம்மைகிட்ட வந்து செக் பண்ணுறதுக்குன்னு பார்த்தப்போ, அந்த பொம்மைக்குள்ளே இருந்த அந்த ஆவி வந்துட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, என் பேர் வந்து எனபேல், அந்த பொம்மை பேர் வந்து, அதாவது அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி பேர் வந்துட்டு தான் எனபேல், அந்த சோலோட பேர். அது ஒரு 7 வயசு குழந்தையோட ஆவி. இதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிறது வந்து, ஆக்சுவலி ஐஞ்சி அண்ட் டோனா அவங்களாம் இருக்கிறது வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் மாதிரி உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி எனபேலுங்கிற இந்த 7 வயசு குழந்தை வந்து அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க, இறந்து அங்கே தான் அவங்க புதைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு இது வந்து ரிசர்ச்சில் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை தான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கு, அதாவது நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன், என்னோடய சோல் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் நான் இறந்துட்டேன் அப்படின்னு. அதாவது அந்த சோல் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கு.
அங்கேருந்து இன்னமும் ஆத்மா சாந்தி அடையாமல். அது கேட்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாகவும் இருந்துச்சு, ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு. அதே நான் அவங்க இடத்துல இருந்திருந்தேன்னா தயவுசெய்து இந்த மீடியம் சொன்னதுக்கே தயவுசெய்து கொண்டு போயிருங்க இந்த பொம்மைன்னு சொல்லியிருப்பேன் எங்கேயாவது. ஆனால் அவங்க பண்ண ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட கொஞ்சம் காஞ்சனா மாதிரி இருக்கும், லாரன்ஸ் பண்ணுற மாதிரி. பரவாயில்ல, அந்த பொம்மை வந்துட்டு பாவம், இந்த மாதிரி நடந்துருக்கூடாது அனபேலுக்கு. ஆனால் வந்துட்டு யாரையும் சீன்ஸ் அதை ஹார்ம் பண்ணலை, அது வீட்டில் ஒரு இடத்துல இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை இன்னமும் வச்சுருக்கலான்ட்டு முடிவில் வச்சுருந்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தான் சுவாரஸ்யமே. ஸோ அதாவது என்ஜியோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது அந்த பாய், அவர் அடிக்கடி அந்த டாலை வந்துட்டு இதை பார்க்க க்ரீப்பி டால் மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறதுனால அந்த டால் வந்து அதோட மனசில் வச்சுருந்துருக்கு. இதை அதாவது அந்த அனபேல் டால் வந்து மனசில் வந்து இதை வச்சுருந்துருக்கு. வச்சுருந்துட்டு ரிவெஞ்ச் பண்ணலான்னு ஒரு நாள் நைட்டில் வந்துட்டு என்ஜி கூட அவரோட அந்த பாய் வந்து படுத்திருந்திருக்காரு. என்ஜி வாஷ்ரூம் போன அந்த சமயத்தில் திடீர்னு அவர் அப்படி எட்டி கண் முழிச்சு பார்க்கும்போது அவர் காலுக்கிட்ட வந்து அந்த பொம்மை வந்து நின்றுக்கிட்டு இருந்ததாகவும், திடீர்னு குதித்து மெத்த மேலே அப்படியே அந்த பெட் மேலே குதித்து வந்து அவரோட கழுத்தை அப்படி நெரிச்சு அப்படி ஒரு மாதிரி ஒரு ஹாஷான ஒரு இன்சிடெண்ட் நடந்த மாதிரி அவருக்கு அந்த ஃபீல் பண்ணியிருக்காரு. பண்ணோடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு இதை போயிட்டு என்ஜி கிட்ட சொன்னதுக்கப்புறம், இதுக்கப்புறம் இந்த டால் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உடனடியாக அவங்க கூப்பிட்ட அந்த ரெண்டு பேர் தான் வந்துட்டு எட் வாரன், அதாவது எட்வர்ட் வாரனும் அவங்களோட ஒய்ஃப் வந்து லாரேன் வாரன். அவங்க கப்பல் வாரன் கப்பல்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரபலமான ஒரு பேரனாமல் எக்ஸ்பர்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். அமெரிக்காவில் நிறைய கேசஸ் அவங்க எடுத்து நடத்தியிருக்காங்க, ஹாண்டட் கேசஸ், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க எடுத்த சில பிரபலமான கேசஸ் அவங்க டீல் பண்ணதில் ஒரு கேஸ் தான் வந்துட்டு இந்த அனபேல். ஸோ அதாவது அவங்க வந்து இந்த டாலை எடுத்து நிறைய முயற்சி பண்ணாங்க அந்த சோலை வந்துட்டு அந்த டால்லேருந்து வெளியாகிறதுக்கு, ஆனால் அது முடியல. அந்த அளவுக்கு அந்த டால் வந்துட்டு ரொம்ப 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 லைக் அந்த சோல் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த டாலை விட்டு அது வெளியே போகிறதா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டாலை எடுத்துகிட்டு நம்ம வந்து அவங்க வந்து ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. அதாவது வாரனுங்கிறவங்க வந்துட்டு நிறைய அந்த பேய் பிடித்த பொருட்களாக இருக்கட்டும், ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களோட மியூசியம்குள்ளே கட்டு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்களோட கஸ்டடியில் வச்சுக்கலான்னு அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது எடுத்துகிட்டு போகும்போதே வந்துட்டு, அதாவது அதை முயற்சி பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஓவராலாக நான் உங்களுக்கு டீப்பாக சொல்ல விரும்பல, இது ஒரு சிமேரியாக தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மீறி அவங்க எடுத்துகிட்டு போ ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு பாக்ஸில், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எட் வாரன் மியூசியம்னு நீங்கள் போட்டிங்கனாக்கா இருக்கும் கூகுளில். இது முன்னாடி இருந்த ஒரு மியூசியம், நிறைய பேர் இந்த மியூசியம் போயிட்டு விசிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த மியூசியம் க்ளோஸ்டாகச்சு, ஏன்னாக்கா பெர்மனெண்ட்லி க்ளோஸ்டாகச்சு, ஏன்னாக்கா அந்த ரெண்டு கப்பல்ஸும் இறந்துட்டாங்க, இப்போ இல்லை. அங்கே இருக்கிற அந்த பொருள்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் சோஃபா அது வந்து பெர்மனெண்ட்லி க்ளோஸ்னு வந்திருக்கு. ஆனால் அப்போ வந்துட்டு இந்த டால் அங்கே தான் வச்சுருந்துருக்காங்க, ஒரு பாக்ஸில் வந்து கட்டு கட்டி அழகாக அது உள்ளுக்கு அந்த மியூசியம் உள்ளுக்கு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அங்கே வச்சுருந்த பிறப்பாடு என்ன ஆச்சுனாக்கா, நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், சரி இந்த மியூசியமில் வச்சுருந்தப்போ யாருக்கும் டிஸ்டர்ப் வரலையே, எனக்கு கண்டிப்பாக வந்துச்சு. அதாவது அது விசிட் பண்ண வந்த ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா, லவ் LAUங்கிறவர், லாவுங்கிறவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட அங்கே விசிட் பண்ண வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னு தெரில, என்ன நினச்சாருன்னு தெரில, லைக் ஆர்வ கோளரில் அதை பிடிச்சி அந்த பாக்ஸை குளிக்கி அதை வெளியாக ட்ரை பண்ணியிருக்காரு அந்த டாலை. ஸோ திடீர்னு வாரன் வந்துட்டாங்க, அந்த ஒய்ஃப் வந்துட்டாங்க, வந்துட்டு அவங்க ஏசி இருக்காங்க, திட்டியிருக்காங்க, இங்கே வந்துட்டு உங்கள் ஹீரோயிசம் காட்டுறதுக்கு இது இடம் கிடையாது, நீ இது வந்துட்டு ரொம்ப பயங்கரமான பொம்மை, அதுக்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களையே ஹார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு திட்டி விட்டுருக்காங்க. ஸோ ஹீ லெஃப்ட் ஆஃப். அவர் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு கிடச்ச தகவல் என்னன்னாக்கா, அவங்க ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. அவங்க கோஇன்சிடென்ட்ல ஆக்சிடென்ட் ஆனாங்களா இல்லை இந்த பொம்மைனால ஆனாங்களான்னு தெரில, ஆனால் இந்த பொம்மையை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனால் எல்லாருக்குமே அந்த பயம் வந்துடும், அதுதான் நடந்திருக்கு. அவர் ஆன் த ஸ்பாட் அந்த ஆக்சிடென்ட்லேயே பாஸ் அவே பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கேர்ள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சீரியஸ் கண்டிஷனில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை நீங்கள் நம்புகிறீங்களா இல்லை இன்னமும் சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்களா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன கதையை பேசலாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட செலெக்ஷனில் உள்ள ஸ்டோரிஸை வந்துட்டு அடுத்தடுத்த கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக நான் பேசுவேன். இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்கள் மர்ம உலகம். ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷரண் சேகர்.